அவரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது. வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்க. இப்போ வந்து அவருடைய வருமானம் வந்து 100 ரூபா அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ 10% கூடுனா 100 × 10/100 ஈக்குவல் டு எவ்வளோ சம்பளம் கூடுது பாருங்க, 10 ரூபா கூடுது. அப்போ சம்பளம் கூடுன சம்பளம் எவ்வளவு கூடியது, கூடியது வந்து 100 × 10 ஈக்குவல் டு 110 ரூபா. இப்போ அதில் எவ்வளோ குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 110 ரூபாயில் 10% குறைக்கிறாங்க. கட் பண்ணோம்னா 11 ரூபா குறையுது. அப்போ 11 ரூபா குறைஞ்சா 110 ரூபாயில் வந்து 11 ரூபா போச்சுன்னா 99 ரூபா தான் கிடைக்குது. இப்போ 99 ரூபா எவ்வளவு அப்படி பார்த்தீங்கன்னா 100 − 99 ஈக்குவல் டு 1 ரூபா. அப்போ 1 ரூபா குறையுது, அதாவது 1% குறையுது. பார்த்தீங்கன்னா இது வந்து 1/100 × 100%. அதை கட் பண்ணீங்கன்னா 1% குறையுது. இங்கேயே நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். இதுதான் இந்த சம். இப்படித்தான் நிறைய டிஎம்பிஸ்லாம் கேட்குறாங்க. நன்றி.